சோழவரம் ஏரி கால்வாய் உடைப்பு ஏற்பட்டதால் சரிசெய்யும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சமீபத்தில் பெய்து வரும் மழையால் சோழவரம் ஏரி நிரம்பியுள்ளதால் அதன் உபரி நீரை இங்குள்ள கால்வாய் மூலம் சில நாட்களாக புழல் ஏரிக்கு திறந்துவிடப்படுகிறது. இந்த நீர் நல்லூர், விஜயநல்லூர், ஆட்டந்தாங்கால் மற்றும் எம்ஜிஆர் நகர், பாதகணேச நகர் வழியாக புழல் ஏரிக்கு சென்று சேருகிறது. இந்நிலையில் புழல் ஏரிக்கு கொண்டு செல்லப்படும் கால்வாயில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள கரைகள் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக நல்லூர் பகுதியில் உள்ள கால்வாயின் கரை சுமார் 5 அடி தூரத்திற்கு முற்றிலுமாக உடைந்து காணப்பட்டது. இதனால் கால்வாய் கரையில் உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் புகும் அபாய நிலை இருந்தது. இதனை அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சோழவரம் ஏரியின் கால்வாய் கரை பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து அதன் கரைகளை உடனடியாக சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதன் மூலம் சோழவரம் ஏரியின் நீர் புழல் ஏரிக்கு சீராக செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.